வணக்கம், ரிஷா எங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லஞ்சு இந்த கானை வச்சு ஒரு கான் ரைஸ் பண்ணலாம். இது ஒரு ஒரு பெரிய கான், ரொம்ப பெருசு இல்லை, திட்டமாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்திருக்கு. இதை போட்டுட்டு இதுவும் கூட ஒரு மூணு நாலு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு கைப்பிடி பட்டாணி, ஒரு கைப்பிடி நல்லா அழுத்தி கொஞ்சம் புதினா நிறைய போட்டுட்டாக்கா நல்லாயிருக்கும். ஒரு மூணு நாலு தக்காளி. கான் வந்து கடாய் ரைஸ் பண்ண போகிறேன், கடாயிலே தான் பண்ண போகிறேன். சாதம் வடித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மூணு பிரிஞ்சி இலை, நாலு ஏலக்காய், நாலஞ்சு லவங்கம், அந்த இது ஜாதி பத்திரி, கொஞ்சோண்டு ஷாய் ஜீரா, கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வளர்கிற சமயத்துலேயே நான் வெங்காயம் போடலை. நீங்கள் வெங்காயம் போடுறது இந்த இடத்துல வெங்காயம் ஒன்று ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. புதினா போட்டுக்கலாம், எண்ணெயில் புதினாவை இது வதக்கிக்கலாம். நிறைய போட்டால் மாதிரி இருக்குது புதினா, பாருங்கள் இப்படி சுண்டி போயிடுச்சு. புதினாலாம் நிறைய சேர்த்துட்டாக்கா நல்லது உடம்புக்கு. எதுலெல்லாம் சேர்த்துக்கணுமோ அதிலெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ இதில் இந்த நான் வந்து உருளைக்கிழங்கு வெறும் பட்டாணி மட்டும் போடுறேன். இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டேன். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே இந்த காணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இதுலேயே உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த தண்ணியிலே வெந்து போயிடும். உங்களை வேகாத மாதிரி தெரிஞ்சதெல்லாம் தண்ணி தெளிச்சுக்கணும். இங்கே பாருங்க, இதுலேயே தண்ணி இருக்கு பாருங்கள், இதுலேயே உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துடும். இப்போ கொஞ்சம் நல்லா இது வேகட்டும். இப்போது ஒரு பாதி வேக்காடு வெந்துடுத்து நல்லா. இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய், ஒரு குட்டி குட்டியாக நாலு தக்காளி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலருக்காக தான், வேண்டியது கூட கிடையாது, வெறும் கட்டை மிளகாய் பொடி போட்டால் போதும். கொஞ்சம் காரப்பொடி, இது ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டால் போகிறோம். நம்ம அப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம், அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு. இது ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும் உருளைக்கிழங்கு. இப்போ இந்த தக்காளி போட்டோம்னா இன்னும் வெந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக தயிர், ஒரு ஒரு ஸ்பூன் போல் தயிர். தக்காளி இவ்வளோ புளிப்பு வேண்டாம்னா கம்மி பண்ணிக்கலாம். மொத்தம் தயிர் மட்டும் கொஞ்சம் ஒரே ஸ்பூன் விடணும், விட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வேணும்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. நாங்கள் எந்த சாதத்துலேயும் வெங்காயம் போடுறதில்ல, ஆனியன் ரைத்தா தான் பண்ணுவோம். வெங்காய பச்சடி பண்ணி எதுவும் கூட தொட்டு சாப்பிட்றது, இதில் போட்டால் டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்கிறது. இஞ்சி போட்டுக்கலாம். எனக்கு இஞ்சி வந்து எனக்கு ஒத்துக்காது, அதனால் நான் போடுறதில்ல. இஞ்சியும் போடலாம், இஞ்சியும் நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஆட்டம், அப்படியே இந்த தண்ணியெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி வரணும். அப்போ தான் இந்த தண்ணி இருக்கும்போதே இந்த பொடியெல்லாம் போட்டோம்னா பொடி பச்சை வாசனெல்லாம் வேகும், அதுக்காக தான் கூடவே போட்டுறது. இப்போ அதை அப்படியே ஆட்டம். இங்கே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு உருளைக்கிழங்கு வெந்திருக்கும்.
பாருங்க, அது உடைச்சா உடையிறது. இதை பாருங்க நல்லா வெந்துட்டு, இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சாதம் வடித்து வச்சுருக்கேன், அப்படியே இந்த சாதம் எடுத்து அப்படியே போட வேண்டியதான். சாதம் போட்டு கலந்துட்டேன், ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி. அப்படியே சாதம் உதிர உதிரதாக இருந்தால் எப்படி இருக்க பாருங்க, நல்லாயிருக்கும். சாதம் டிஃபன் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. லஞ்ச் ஆகிட்டு ஒரு கான் மசாலா ரைஸ், ஒரு தயிர் சாதம் கலந்துருக்கேன், மாங்காய், அப்புறம் ஒரு வெங்காய பச்சடி ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. தேங்க்யூ, பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.